குனிஞ்சத்தல நிமிராத பொண்ணோ நீங்க. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. பிந்து, வருணா, பூமிகா, வர்ஷா, தாமர, யமுனா, சுடர், இதுல ஏதாவது உங்க பேரா? இல்லங்க. என்னங்க நீங்க? நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். தண்ணி, காத்து, இந்த சாப்பாடு, பூமி, இதெல்லாம் இல்லாமலே உயிர் வாழ முடியாது. அதுக்கு ரிலேட்டடா எல்லா பேருமே யோசிச்சிட்டேன். இதை கேட்கதான் இங்க சாப்பிட வந்தீங்களா? சாப்பிட்டு கிளம்புங்க. முடியாதுங்க. உங்க பேரை தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன். எழுந்துக்காதீங்க. எனக்கு என்ன வந்தது? இந்த பொண்ணு நமக்கே இவ்வளவு டஃப் கொடுக்கறா. அடடா, எங்க உங்க கையால சமைச்சதா? நல்ல மனமா இருக்கு. உங்களை பார்த்தா சாப்பிட வந்த மாதிரி தெரியல. என்ன ஃபாலோ பண்றதுக்காக வந்த மாதிரி தோணுது. நிஜமா தாங்க கேட்டேன். இந்த கடை ஃபுட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் இங்க சாப்பிடவே வந்தேன். உங்களை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. நான் ஃபாலோ பண்றேன். என்ன கிண்டலா? அங்க உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா? என் அத்தை. இதை உட்காந்துருக்காரு. இவரு தான் இந்த கடை ஓனர் சுல்தான் பாய். இந்த ஏரியாலேயே பெரிய ஆளு. இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இட்லிக்கு பதிலா உங்களை வேக வச்சிருவாரு. என்னங்க, கோயம்புத்தூர் பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருப்பீங்கன்னு பார்த்தா இந்த ஏரியா தாதா ரேஞ்சுக்கு பயமுறுத்துறீங்க. இங்க பாருங்க, இட்லிக்கு பதிலா வேக வச்சாலும் சரி, தோசைக்கு பதிலா என்ன சுட்டாலும் சரி, உங்க பேரு தெரியாம ஏங்க நான் இங்கிருந்து போகவே மாட்டேங்க. நான் வேணா உங்க அத்தைகிட்ட கேட்கப்பா. கொஞ்சம் சாலம் விட்டுக்கா. ஏ அனு,